நம்ம வளர்ப்பு சரியா இருக்கணும், இல்லைன்னா நம்முடைய நிலைமையும் வயதானதற்கு பிறகு கவனிப்பாரற்று விடப்படுகிறேன் இடமாக மாறிவிடும். அருமை தாய்மார்களே, நாடகம் பார்க்கிறேன் தாயாக இருந்தால் இன்றோடு அந்த நாடகத்தை குழி தோண்டி புதையுங்கள். சினிமா படம் எல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க. இந்த காலகட்டம் ரொம்ப டேஞ்சரான காலகட்டம். நாம் சரியாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளரும். இதை கவனத்திலே வைத்து இளைஞர்கள், பெற்றோர்கள் இளைஞர்களாக மாற இருக்கிற வருங்கால தலைமுறையினர் அத்துணை நபர்களுக்கும் நாம் சொல்லி தருகிற செய்தி, நாளைக்கு மறுமையில ஒருத்தன் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அமிச்சிருவான், அவனுக்கு எப்படி சொர்க்கத்துக்கு வந்தோம்னே தெரியாது. உடனே அல்லாஹ் ஒரு மலக்க அனுப்பி, என்னடா நீ எப்படி சொர்க்கத்துக்கு வந்தனு தெரியலையா, டவுட்டா இருக்குதா? ஆமா, நான் பெருசா சொர்க்கத்துக்கு வர்ற அளவுக்கு அமல் செய்யல. அந்த மலக்கு சொல்வார், இஸ்திகுஃபாரி வலது கிழக், உனக்கு அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுத்தான்ல, அந்த புள்ள நீ மரணித்த பிறகும் கூட நீ பெற்றெடுத்த பிள்ளை மரணிக்கிற வரைக்கும் என் தாயை சொர்க்கத்திற்கு அனுப்பு, என் தந்தை பாவத்தை மன்னித்து விடு, என் தந்தைக்கு சொர்க்கத்தை கொடுன்னு ஒவ்வொரு நாளும் கேட்டான். அதனால உன் புள்ள செஞ்ச துவாவுனால நீ சொர்க்கத்துக்கு வந்திருக்கிற. கணேசருக்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனிதர்களுக்கு ஏராளமான பருவ நிலைகளை வழங்கியிருக்கிறான். குழந்தை பருவம், இளமை பருவம், குடும்ப சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர் தாய் தந்தை என்று சொல்லுகிற பருவம், அதையும் தாண்டி இறுதிகட்டமாக முதுமை பருவம். இதில் உலக அளவில் பெரும்பகுதியான மனிதர்கள் சாதனைக்குரிய பலதரப்பட்ட உயர்தரமான காரியங்களில் ஈடுபடுகிற, சாதனையின் உச்சத்திற்கு இழுத்துச் செல்கிற, உத்வேகத்தை அளிக்கிற ஒரு பருவம் தான் இந்த இளமை பருவம். முழுக்க முழுக்க இளைஞர்கள் குறித்து பேசப்படுவதாக இருந்தாலும் வருங்கால இளைஞர்களாக மாறக்கூடியவர்கள் இந்த சபையில் அதிகமானோர் இருக்கிறார்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அப்போ அது குறித்தும் நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அடிப்படையாக ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய உள்ளங்களில் ஆழ பதிய வைக்க வேண்டிய திருமறை குர்ஆனின் வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிள்ளைகள் குறித்து ஒவ்வொருவரும் கவனத்திலே வைக்க வேண்டிய அம்சமாக இறைவன் குறிப்பிடுகிறான். பிள்ளைகள் என்று சொன்னால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் நம் உள்ளங்களில் ஆழ பதிய வைத்தால்தான் இந்த பிள்ளைகளின் அருமை தெரியும். ஏதோ ஊர்ல எல்லாரும் புள்ள பத்துட்டாங்க, எல்லோருக்கும் பிள்ளை பிறந்தது, எனக்கும் பிள்ளை பிறந்திருக்கிறது. இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் குழந்தை பருவத்தை ஒரு வித்தியாசமான சூழலாக பார்க்க சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அல்லாஹு தான் நாடியதை படைப்பான், தான் நாடியதைத்தான் அல்லாஹ் படைப்பான். அது என்னவாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, மலையாக இருந்தாலும் சரி, வானமாக இருந்தாலும் சரி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், உலகத்தில் அல்லாஹ் எதை நாடுகிறானோ, படைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, அல்லாஹ் அதை படைத்தே தீருவான். அதற்கு அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், தான் நாடியதை நான் படைப்பேன், அந்த நாடிய படைப்புகளில் ஒரு படைப்பு அப்படின்னா கிஃப்ட் கொடுக்கிறதுன்னு அர்த்தம், அன்பளிப்பு செய்யறதுன்னு அர்த்தம். நல்ல கிராத் ஓதுன மாணவர்களுக்கு, நல்ல பேச்சாற்றலில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு, கோடைகால பயிற்சியில நல்ல மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக இங்க நிறைய பாத்திரங்கள் இருக்குது இல்ல. ஒரு நபருக்கு அன்பளிப்பு செய்வோம் அல்லவா, யஹப் அப்படின்னு சொன்னா கிஃப்ட் கொடுக்கிறது, அன்பளிப்பு செய்வது என்று அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், தான் நாடியோருக்கு நான் யாரை நேசிக்கிறேனோ, யாரை விரும்புகிறேனோ, யாருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, அவர்களுக்கு பொம்பளை பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை நாம் அன்பளிப்பாக கொடுப்போம் என்கிறான். நான் நாடியவருக்கு, நான் விரும்பியவருக்கு,
நான் யாருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அவர்களுக்கு ஆண் பிள்ளையை நான் அன்பளிப்பு செய்வேன் என்கிறான். அடுத்த வார்த்தையில் ஒருவேளை நான் அன்பளிப்பு செய்யணும்னு நினைச்சிட்டா ஆம்பளை பிள்ளையும் கொடுப்பேன், பொம்பளை பிள்ளையும் கொடுப்பேன். நான் அன்பளிப்பே செய்யக்கூடாது என்று நினைத்து விட்டால் அந்த தம்பதியரை மலடியாக ஆக்கிவிடுவேன் என்கிறான் இறைவன். விளங்குதா புள்ள பாக்கியம்னா என்னன்னு புரியுதா? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறோம் என்று சொன்னால் இறைவன் நம்மை கருணை பார்வை கொண்டு அன்பளிப்பு செய்திருக்கிறான். அப்படி வச்சுக்க, கிஃப்டா வச்சுக்க, அன்பளிப்பாக வைத்துக்கொள். ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் அன்பளிப்பு, ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் அன்பளிப்பு. அல்லாஹுவின் கருணை பார்வை நம்மீது பொழியப்பட்டிருக்கிறது, அதனால ஆம்பளை பிள்ளை. கருணை பார்வை பொழியப்பட்டிருக்கிறது பெண் குழந்தை, கருணை பார்வை பொழியப்பட்டிருக்கிறது ஆண் பெண். ஏதோ அல்லாஹ் நமக்கு புள்ள பாக்கியத்தை கொடுக்க கூடாதுன்னு முடிவு செய்து விட்டால் எத்துணை லட்சத்தை செலவு செய்தாலும் எத்துணை கோடியை செலவு செய்தாலும் எந்த கொம்பனாலையும் கொடுக்க முடியாது. கல்யாணம் ஆன பிறகு தம்பதியினரிடத்தில் கேட்பார்கள், என்ன எதுவும் விசேஷமா? அது வயசான அந்த மூதாட்டி அம்மார்களை அம்மாமார்களை எடுத்துக்கிட்டா, இன்னும் வயிற்றுல எதுவும் புழுப்பூச்சி உண்டாயிருக்கா? புழுப்பூச்சி, புழுப்பூச்சியா பற்றி எடுத்து தூக்கி கொடுக்க போகிறாங்க? அப்படி ஏதாவது பிள்ளைகள்லாம் உண்டாயிருக்கான்னு கேட்பாங்க. இல்லைன்னா அதுவே ஒரு பெரிய மன உளைச்சல். 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருட காலம் ஆகிவிட்டது என்று சொன்னால் திருமணமாகி செல்கிற இடங்களிலெல்லாம் கேட்பார்கள், ஒரு 10 வருடத்திற்கு பிறகு ஒரு 50% மக்களின் உள்ளத்தில் பதிவாயிரும். ஆள் ஒன்றும் வேலைக்காக மாட்டான், ஏதோ ஒரு குறை இருக்குது, மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியது இருக்கிறது, அல்லது பிள்ளை பாக்கியம் என்ற அந்த பாக்கியத்தை இவள் இழந்து விட்டாள் என்ற ஒரு மாய தோற்றமெல்லாம் விரிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாவார்களே. அவர்களிடத்திலே பேசி பாருங்கள், அவர்கள் படுகிற சிரமம், வேதனை, கஷ்டம், சோதனை ஈட்டியால் நெஞ்சை பிளக்கிற அளவிற்கு அப்படி மன உளைச்சல் எல்லாம் தாங்கவே முடியாது. அவங்க இடத்திலிருந்து நம்ம பார்த்தாதான் தெரியும், நம்ம கையில் இருக்கிற புள்ளே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற அன்பளிப்புன்னு. எப்போதுமே இல்லாத ஒருவருக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, நிழலின் அருமை, அத வீட்டு வாசலில் அடிக்கிற மர ஓரத்தில் அடிக்கிற நிழலின் அருமை வெயிலுக்கு சென்றால்தான் தெரியும். செருப்பு அருமை, நல்ல தார் ரோட்ல 1 மணி நேரம் நடந்து கால் பாதத்தை தேய விட்டாதான் தெரியும். உண்மையாகவே அல்லாஹ் நமக்கு பிள்ளை பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம். இந்த அன்பளிப்பை வேஸ்ட் பண்ணலாமா, வீண்வரையும் செய்யலாமா? இன்றைய கால பிள்ளைகளின் வளர்ப்பை பாருங்கள், இளைஞர்களின் கலாச்சாரத்தை பாருங்கள். ஒரு இளமை பருவம், டீனேஜ், ஒரு 13 வயசுலேருந்து 19, 20, 25, 30 திருமணம் ஆகி ஒரு சில குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் அப்படி இளமையில் தான் மிதப்பார். பெரிய நகர்ப்புற பகுதிகளிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. தலைமுடிக்கு மாத்திரம் பல கட்டிங் வகைகள் அப்படியே குச்சி குச்சியாக நிற்கும். கேடா ஸ்பைக்கு கட்டிங் அப்படிமா, நாய் சுரண்டி விட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் என்னடா ஸ்பைக்கு? தலைமுடியிலேயே அப்படி ஒன் சைடா வெட்டி எடுத்து பாக்ஸ் மாதிரி வெட்டி வருவாங்க, பாக்ஸ் கட்டிங் அப்படின்றவான். ஒன் சைடு கட்டிங், டூ சைடு கட்டிங், நாங்களாம் ஆம்பளைட்டில் தான் ஒன் சைடு டூ சைடுலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உன் மண்டையிலேயே ஒன் சைடு டூ சைடு, நேஷனல் ஹைவேஸ் கட்டிங். ஆமாம், உன் மண்டையில் தான் பெரிய பெரிய டிப்பர் லாரியை ஓட்ட போகிறோம். கட்டிங்கெல்லாம் அப்படி வகை இருக்கிறது. பைபாஸ் கட்டிங், மஷ்ரூம் கட்டிங், காலிஃப்ளவர் கட்டிங்,
புடலைங்காய் கட்டிங், புடலைங்காய் பெருசாக இருக்கும்ல, அது பின்னால் அப்படியே நீண்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், பாம்பு புடலைங்காய் மாதிரி. எலி கட்டிங்க, தென்னை மரம் கட்டிங்க, எல்லாம் பொய்க்கு சொல்லலை. முடி வெட்டுவதில் அவ்வளவு வெரைட்டி, அவ்வளவு வகைகள் இருக்கிறது. இவன் ஒரு 10 பேராக சேர்ந்து தெரு ஓரத்தில் உட்காந்து ஏதோ சின்சியராக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கேட்டால் கப்படிக்கிற கூட்டமெல்லாம் பப்ஜி விளையாண்டுக்கிட்டு இருக்கும், அல்லது வேற வேற கேமை வச்சு ஆன்லைனில் தன்னுடைய நேர பொழுதுபோக்கு அத்துணை மீன் எடுத்து கொண்டிருப்பான். என்னடா இளைஞர்களை பற்றி கழுவி கழுவி ஊத்துறாங்க நினச்சிடக்கூடாது, நிலவரம் அதுதான். இல்லை ஒன்று இல்லைன்னு மறுக்க முடியுமா? உன் தலைமுடி வெள்ள முடியா வந்திருக்காது, அல்லது இவனுக்கு ப்ரௌன் முடியா இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல வெள்ள முடிய ப்ரௌன் முடிய கலர் எடுத்து கொண்டு திரிவான். ஏன் அடிச்சிருக்கிறார்ல சினிமா படத்தில், தலையோ தலைபுதியோ அங்க மண்டையில ஏதோ காக்கா ஆகி போன மாதிரி தடை விட்டுருப்பாரு வெள்ளை கலர்ல, அதை இவனும் பயன்படுத்துவான். இதுதான் இளைஞர்களின் நிலவரம். இவன் நைட்டு 12-1 வரைக்கும் 10 நபர்கள் 15 நபர்கள் சேர்ந்து யாருடைய வீட்டிலாவது அரட்டை அடித்து விட்டு நல்ல சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திருப்பா, ஒரு 10 வணக்க வழிபாடு இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, நாகரிகம் இருக்காது. இஸ்லாமிய பெண்களை எல்லாம் அல்லாஹ் காப்பாத்திட்டான். அல்லாஹ்வுடைய கிருபையினால ஃபர்தா என்ற கேடயம் நம்மை அரவணைத்து காப்பாற்றிருக்கிறது. போர்க்களத்தில் உயிரை காப்பாற்றுகிற ஒரு கவசத்தை போன்று இந்த ஃபர்தா முஸ்லிம் பெண்களின் மான மரியாதையை, ஒழுக்கத்திற்கு ஒரு கவசமாக, ஒழுக்கத்தை தன் மேனியில் அணிகிற ஆடையாக ஃபர்தா இருக்கிறது. அதிலே சில பேர் விரும்புகிறாங்க முஸ்லிம்களில், ஃபர்தா கொஞ்ச நாள் வெளியே போகும்பொழுது கொஞ்சம் ஃபங்க்ஷனில் ஃபர்தாலாம் போடாமல் இருக்கலாமே. ஃபர்தா போடலைன்னா என்ன லட்சணம் தெரியுமா? நகர்ப்புறங்களில் வந்து பார்த்தால் தெரியும், இவனாவது குச்சி குச்சா பொடலைங்கா அல்லது வேற பாக்ஸ் கட்டிங்கன்னு மண்டையே சொட்டை போட்டிருப்பான். சின்ன வயசுலேயே பாவம் சொட்டை வந்துருச்சோன்னு நம்ம கவலைப்படுவோம், அவன் ஒரு ஸ்டைலில் முடிவிட்டிருப்பான். இவனாவது ஒரு புறம் இப்படி ஒரு இளைஞர் பெண்மணியாக இருந்தா அவ தலைவிரி கோலமாகவே தெரிவா. இப்படி பெண்ணாக இருந்தால் இந்த சூழல், உண்மையாகவே இதுதான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரும்பகுதியான இளைஞர்கள், இளைஞர் பெண்மணிகளுடைய நடவடிக்கையாக இருக்கிறது. நம்ம புள்ள இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட தவறான பாதையின் பக்கம் சென்றுவிடக் கூடாது என்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாத்தின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதர் வழியாக சொல்லி தரும் பொழுது நாளை மறுமையில் சூரியன் தலைக்கு அருகாமையில் வந்து நிற்கும். ஒரு ஜான் மேல பார்த்தா சூரியன். வேறொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னா, ஒரு குச்சி, இந்த சுருமா குச்சின்னு சொல்லுவாங்க, சுருமான்ற ஒரு கருப்பு மெட்டீரியல் இருக்கும், அதை கண்ணுக்கு போடுறதுக்கு ஒரு குச்சி ஒன்று கொடுப்பாங்க. அந்த குச்சியை தலைக்கு மேல வச்சா அதுக்கு மேல சூரியன் இருக்கும். கோடான கோடி மைலிலே இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. தலைக்கு மேல் சூரியன் வந்து நிற்கும் பொழுது மனிதர்கள் வியர்வையால் குளித்துக் கொண்டும் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது அர்ஷ், தனது சிம்மாசனத்திற்கு கீழாக 7 சாராருக்கு நிழல் தருவான். நாளை மறுமையில் ஒதுங்குவதற்கு வேறு எந்த நிழலும் இருக்காது. அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? சபாத்துன் 7 சாரார், 7 கூட்டத்தார். அதுல ஒருத்தர் இளைஞர்கள் நஷ. எல்லாரும் அந்த பருவத்தை பெரும்பாலும் ஓரளவு கிராஸ் பண்ணி போகிறோம். எல்லா இளைஞர்களுக்கும் வாட ராசா உனக்காத்த காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த அப்படி அரிசி நிழல் அல்ல அப்படி தூக்கி கொடுப்பானா? அதற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பி,
தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய இளமை பருவத்தை யார் வணக்க வழிபாடுகளில் கழிக்கிறாரோ அவருக்குத்தான் அந்த அற்புதமான அரிசிக்கு கீழாக நிழல் கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதரவர்கள். இளமை பருவத்தை நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் வளரக்கூடிய வார்த்தெடுக்கிற பிள்ளைகளை அந்த இளமை பருவத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அரிசி நிழலை பெற்றுத்தருகிற ஒரு வாய்ப்பை நாம் அமைத்து கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் இளமை பருவத்தில் வளர்க்க வேண்டும். நீங்கெல்லாம் பாருங்க, இளமை பருவத்தில் இருக்கிற பெரும்பகுதியான பிள்ளைகள் ஓரளவு இப்பொழுது மாற்றம் அடைந்திருக்கிறது, ஆனாலும் இன்னும் மாற்றம் தேவை. நல்ல யாருடைய வீட்டிலையாவது ஃப்ரெண்ட்ஸு கூட செட்டு சேர்ந்து நைட்டு ஒரு மணிக்கு வீட்டுக்கு வருவான், காலையில் சூரிய ஒளி நல்ல முகரக்கட்டையே விழுந்து 9 மணி 10 மணிக்கு அப்படி எழுந்திருச்சு பல்லுவிளக்காம ஒரு காப்பி குடிப்பான் பாருங்க. ஃபஜ்ரு கோழி முட்டை, இதில் பல செய்திகள் இருக்கிறது நமக்கு. ஃபஜ்ரு தொழுகைக்கு வராதவங்கள ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இளைஞன் என்று சொன்னால் வீட்டில் அம்மா தொழுகைக்கு எழுந்திருச்சு ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு ஓடுறா ஃபஜ்ருக்கு அப்படின்னு விரட்டி விடணும். நாம் வளர்க்கிற வளர்ப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு அரிசி நிழலை பெற்றுத்தரும். அதே மாதிரி பாருங்க, ஒழுக்க விஷயத்தில் இன்னைக்கு பெரும்பகுதியான பிள்ளைகள் ஒரே பெரும்பாலும் அன்றைக்கு என்ன கரண்ட்டில் பாடல் இருக்கிறதோ அந்த பாடலுக்கு அடிமையாகிறாங்க ஃபோனில் வச்சு. அன்றைக்கு என்ன சினிமா படத்தின் பாடல் உச்சகட்ட ஃபேமஸாக இருக்கிறதோ, மக்களிடத்தில் அது திரும்ப திரும்ப படிக்கப்படுகிறதோ அதையே மூழ்கி சினிமா படத்தில் தன்னை லயித்து கொள்வதை பார்க்கிறோம். இளைஞர்களே, பெண்களே, பாடல் கேட்பதற்கு ஆசையா? சினிமா பாடலின் மீது அவ்வளவு அலாதி பிரியமா? இதோ அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறதா, பாடலை கேட்பதற்கு விருப்பமா? ஒரு முஸ்லிம் இளைஞன், ஒரு முஸ்லிம் மனிதர் பாடலில் மூழ்கி கிடந்தால் இதோ அல்லாஹ்வின் தூதரவர்களின் எச்சரிக்கையை கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களின் ஒருவருடைய இதயம் உள்ளம் கவிதையால் நிரம்பியிருப்பதை விட, பாடலால் நிரம்பியிருப்பதை விட, உடலிலே ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தில் தண்ணீர் பட்டு அதிலிருந்து சீல் சலம் வடியுமே, அந்த சீலையும் சலத்தை நிரப்புகடா. இந்த பாட்டை விட அந்த சீல் சலம் சிறந்ததுன்னாங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. ஒரு பாட்டு கேட்கறதுக்கு இனிமையா இருக்குதா, உடனே இமேஜின் போயிடணும். நல்ல ஒரு டம்ளர்ல சீலையும் சலத்தையும் வடிச்சு குடிக்கிறதுக்கு நினைப்போமா? கேட்பதற்கு அருவறுப்பாக இருக்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அப்படித்தான் சொன்னார்கள், குடிதா பாப்போம். பாட்டு கேட்கணும்னா அவ்வளவு ரசனையா உட்கார்ந்து கேட்கிறான். குரானை ஓதுவதற்கு வலிக்கிறது, குரானை படிப்பதற்கு கசக்கிறது. இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்துரு, பாரு பாரு வா படம், அம்மா அத்தா வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் அனைவரும் சேர்ந்து. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹினானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான் வர்ரிஜுலானி தஸ்னியான். கண் செய்கிற பாவம் தவறான விஷயத்தை பார்ப்பது, காது செய்கிற பாவம் தவறான விஷயத்தை கேட்பது, கை செய்கிற பாவம் தவறான விஷயத்தை செய்வது என்றார்கள். தப்பானதை பார்த்தா விபச்சாரத்துக்கு நெருங்குறோம்னு அர்த்தம். லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாகிஷா வசா சபீலா. விபச்சாரத்துக்கு பக்கத்தில் கூட போயிடாத, அது கெட்டது, மானம் கெட்டது, அருவறுப்பானது. அல்லாஹ்வின் வார்த்தை, ஒலா தக்ரபுல் ஃபவாகிஷ், அருவறுப்பானதின் அருகில் கூட சென்று விடாதீர்கள். மா லஹரம் மின் ஹா வமா பத்தன், அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைமுகமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வின் கடும் எச்சரிக்கை. சினிமா படத்தில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறானா? தயவு செய்து இளைஞர் சமுதாயமே,
தங்களுடைய மொபைல் போன்களில் தொலைக்காட்சி பெட்டிகளில் சினிமா படத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பாடல்களை ரசிப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கும் சினிமா படத்திற்கும் சினிமா பாடலுக்கும் ஏல் முனை அளவிற்கு கூட சம்பந்தம் கிடையாது. தயவுசெய்து வெளியே வந்துருங்க. இது ஒரு சைடு. அதே மாதிரி சிலர் பாருங்க, தம்மு சிகரெட்டு பாக்கு வகைகள் போதை தருகிற பானங்கள், பீர்லாம் குடிக்கலாம் ஹலாலு, இவரே ஃபத்துவா கொடுத்துக்குவார். உடம்பு வர்றதுக்கு கம்மியாக தான் இல்லை போதை இருக்கும். எத்தனை முஸ்லீம் இளைஞர்கள் சாராயத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை முஸ்லீம் இளைஞர்கள் சிகரெட் அப்படியே அப்படியே புகை விடுவான் பாருங்க, வாயில் வச்சு மூக்கொலியாக புகை விடுவான், கொஞ்ச நேரம் வச்சுருந்து செத்து போயிடுவான். அப்படி சொல்லட்டி சொல்லிட்டு விடுவார். ஒரு போட்டி வேறு நடக்கும், யார் அதிகமாக வாய்க்குள்ளே புகையை வச்சு மூக்கொலியாக அப்படி ரவுண்ட் ரவுண்டாக விடணும். ரவுண்ட் ரவுண்டாக அல்லாத நாளைக்கு விடுவான்ல நரகத்தில், அப்போ தெரியும். போதை, மதுபானம், சிகரெட், பீடி என்று சொன்னால் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கடும் எச்சரிக்கையை செய்தார்கள். இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, பீடி குடிக்கிறீர்களா, சிகரெட் அடிக்கிறீர்களா, மது குடிக்கிறீர்களா? இது அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கை. லிமை யஸ்ரபுல் முஸ்கிர் ஐ யஸ்கியஹுல்லாஹு மின் தீனத்தில் ஹபால். இந்த உலகத்தில் யார் போதை தருகிற பொருளை சாப்பிடுகிறாரோ உட்கொள்கிறாரோ, நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு தீனத்துல் ஹபால் என்ற உணவை கொடுப்பான். நபி தோழர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, ஒமா தீனத்துல் ஹபால் யார் சொல்லல்லா, அல்லாஹுவின் தூதரே, தீனத்துல் ஹபால் என்னது? சிக்கன் 65யா? அவங்களுக்கு டவுட் வருது, தீனத்துல் ஹபால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், தீனத்துல் ஹபால் என்று சொன்னால் அறுக்கு அகலினார் அவ்வுசாரத்து அகலினார். நாளை மறுமையில் நரகவாசிகளை அல்லாஹ் நரகத்திலே போட்டு பொசுக்கி எடுப்பான். அந்த வேதனை தாங்க முடியாமல் நரகவாசிகளின் உடலில் இருந்து சீல் சலம் வடியும். இது யாருக்கு இந்த சீல் சலம் எல்லாம்? உலகத்தில் பாக்கு வகை டம் அடித்தது போதை அப்படி கிக்குன்னு ஏறிச்சுல, நாளைக்கு மறுமையில் அந்த சீலையும் சலத்தையும் வைத்து அல்லாஹ் சொல்லுவான், இப்போ குடிதா, இப்போ குடி. உலகத்தில் சுருன்னு ஏறிச்சுல உதட்டில் வைக்கும் போது இப்போ ஏறும். இதில் ஒரு முஸ்லீம் இளைஞன் ஒரு போதை தருகிற கேடுகட்ட உடலுக்கு கேடு விளைவிக்கிற, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்கள் கைகளால் நாசத்தை தேடிக்காதீங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், உங்களுக்கு நாம் வழங்கியிருக்கிற தூய்மையானவற்றை உண்ணுங்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு எல்லாம் சிகரெட்டு தூய்மையான உணவா, பீர் குடிக்கிறது தூய்மையானதா, பாக்கு வகை தூய்மையானதா, சாராயம் தூய்மையானதா? இதெல்லாம் அறிவறுக்கத்தக்க உணவு இல்லை? இதெல்லாம் உங்களுக்கு சிந்தனையில் உதிக்கலை? இளைஞர் சமுதாயமே, இது போன்ற போதை பொருட்களை ஒரு முஸ்லீம் இளைஞன் சாப்பிட மாட்டான். அப்படி சிகரெட்டை வாயில் வைக்கும் போதே சீல் செலத்தை குடிக்கிறத நினச்சி பார்த்தா ஒரு முஸ்லீம் சாப்பிடுவானா? அதே மாதிரி ஊர் உலகத்தில் எல்லாமே சுற்றி கொண்டு வருவான் இந்த இளைஞன். ஆனால் இவனுக்கு இஸ்லாத்தின் மீது இருக்கிற அந்த ஆர்வம் பற்று, இஸ்லாத்திற்காக பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் இதுவெல்லாம் குறைவாக இருக்கும். ஒரு கட்டத்தில் இது இருக்கவே இருக்காது, சுயநல இளைஞனாக வாழ்வான். உண்மையாகவே நாளை மறுமையில் அரிசிற்கு கீழ் நிழல் கிடைக்க வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வின் பால் திருப்தி பெற்ற வாழ்க்கையாக இருக்கணும். நமக்கெல்லாம் தெரியும், 70 சஹாபாக்கள், குர்ஆனை மனனம் செய்த குர்ராக்கள், காரி அன்னைக்கு கரண்டில் என்ன குர்ஆன் வசனம் இறங்கி இருக்குதோ அதை மனப்பாடம் செஞ்சுருப்பாங்க. இந்த 70 பேரை பியூர் மௌனான்ற இடத்துக்கு நயவஞ்சக கூட்டம் நம்ப வச்சு ஏமாத்தி கழுத்தறுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல வச்சு கொன்னுடுறாங்க. ஒரே ஒரு ஊனமுற்ற நபித்தோழர், அவரை மட்டும் விட்டுறாங்க.
இதுல அனஸ் ரலியல்லாஹ்வுடைய தாய் மாமா, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஹராம் பின் மில்ஹான் என்ற தோழர், முனாஃபிக் ஒருத்தர் முன்னால பேசிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு கத்துதாங்க இஸ்லாத்தை பத்தி, பின்னால ஒவ்வொருத்தனையா கொண்டுகிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியல. பின்னால் இருக்கிற ஒரு நயவஞ்சகனிடத்தில் பேசிக் கொண்டிருந்த நயவஞ்சகன் அப்படி சைகை செய்கிறான். பின்னால் நின்ற அந்த முனாஃபிக் இந்த ஹராம் பின் மில்ஹான் என்ற காரியை, இந்த இளைஞனை, இந்த தோழரை பெரிய ஈட்டியால் பின்னால் இருந்து குத்துகிறான். ஈட்டி, குத்தப்பட்ட ஈட்டி முன்னால சொருகி வெளியே வருது. அப்படி வெளியே வந்து நிற்குது, ரத்தம் பொல பொலன்னு கொட்டுது. பார்த்துட்டு உடனே வடிகிற ரத்தத்தை கையில் எடுக்கிறாங்க. ஃபமசக ராசகு தன்னுடைய தலையிலையும் தன்னுடைய முகத்திலையும் தடவிக்கிட்டு உடனே கையேந்தி அல்லாஹ்ட சொல்கிறாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீ மிகப்பெரியவன், ஃபுஸ்து வ ரப்பில் காபா, காபாவின் அதிபதி மீது சத்தியம் விட்டு சொல்லுகிறேன், நான் வெற்றி பெற்று விட்டேன் இறைவா. எதிரி செத்துட்டான், ஈட்டியை வச்சு குத்தி இருக்கிறோம், தோத்துட்டு தான் சொல்லணும். பொதுவாகவே ஈட்டியை வச்சு சொருகுன என்ன வரணும், யாழ்லா தோத்துட்டேன் யாழ்லா, அப்படித்தானே வரணும், யாழ்லா நான் வெற்றி பெற்று விட்டேன் என்கிறார். எதிரி வளவளத்து போயிட்டான். அடுத்து அறிவிக்கிறார், யாழ்லா வக்கது லகு அணுகும், உன்னை நாங்கள் சந்திப்போம் என்று எங்களுக்கு தெரியும், அண்ணுகும் அருதாகும், யாழ்லா எங்கள் மீது நீ திருப்தியை பொழிந்து விட்டாய் என்று தெரியும். இதனால சொல்றார், நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் ஏன் வெற்றி பெற்றுட்டேன் தெரியுமா, யாழ்லா என்னை, எங்களை, எங்கள் கூட்டத்தாரை நீ பொறிந்து கொண்டா யாழ்லா. இப்படி இருக்கணும் ஒரு இளைஞர் வாழ்க்கை. குரானுக்காக தன் உயிரை தியாகம் செய்துவிட்டு இறைவா வெற்றி பெற்று விட்டேன் என்கிறார். இளைஞர்களே, இளைஞர்களே, சமூகத்திலே அல்லாஹ்வின் தூதரை அவர்கள் காட்டித்தராத, அல்லாஹ் காட்டித்தராத வரதட்சணை என்ற வன்கொடுமை நடக்கிறதே, அதிலே நீங்கள் காட்டிய எதிர்ப்பு என்ன? நம்ம சமுதாயத்தில் வட்டி வாங்குறாங்களே, உங்க எதிர்ப்பு என்ன? தர்கா தாயத்து தகடு அவுளியா என்ற பெயரால் அல்லாஹுவின் தூதர் அவர்களை திட்டிய காரணத்தினால், இஸ்லாத்தை தவறாக பேசிய காரணத்தினால் இரண்டு இளைஞர்கள் கொந்தளிக்கிறார்கள். நம்ம பகுதியில் இஸ்லாத்திற்கு மாற்றமா, ஏதாவது ஒரு காரியம் நடந்துச்சு நான் சும்மா விட மாட்டேன்னு ஒரு இளைஞர் கொந்தளிக்கணும். இதுதான் நீங்கள் இஸ்லாத்தின் மீது காட்டுகிற பங்களிப்பு. இதைத்தான் எம் ஜமாத் அல்லாஹுவின் திருப்திக்காக செய்து கொண்டிருக்கிறது. உங்களால் தனியாக செய்ய முடியலையா, இங்கே வாங்க சேர்ந்து செய்யலாம். வரதட்சணைக்கு எதிராக, வட்டிக்கு எதிராக, தர்காவிற்கு எதிராக, மூட நம்பிக்கைக்கு எதிராக நாம் செய்கிற பிரச்சாரம். தயவு செய்து இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். இந்த இளைஞர்கள் எல்லாம் 18 வயசுல என் புள்ள பத்திரமாத்து தங்கமா வளரணும்னா ஒரு காலம் நடக்காது. சின்ன வயசுலேருந்து வளர்க்கும் போதே அப்படி வளர்க்கணும். இப்போ பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் பெரிய பெரிய சூறாக்கள், பயான்கள், துவாக்கள் என்று சொல்லி முக்கியமான சில விஷயங்களை செய்தார்கள் அல்லவா. இப்போ நாம் 5 வயதில், 4 வயதில், 8 வயதில் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாளைக்கு அறுவடை செய்வோம். இப்போ அம்மையத்த சாலும்னு சூறாவை விதைச்சிங்கன்னா நாளைக்கு அப்போ அதை அறுவடை செய்வீங்க, அதே அம்மையத்தை சாலும் தொடரும். இப்போ ஆளுமா டோலுமாவை விதைச்சிங்கன்னா நாளைக்கு அதை தான் அறுவடை செய்வோம். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இங்கே இருக்கிற வந்திருக்கிற பிள்ளைகள்கிட்ட எத்தனை பேர் போகோ சேனலு, கார்ட்டூன் சேனல், சோட்டா பீனு, கிருஷ்ணா பீனு பார்ப்பீங்கன்னு கையை ஒசு சொன்னால் 90% கை ஒசும். நம்ம என்ன நினைக்கிறோம், டார்ச்சர் இருக்கக்கூடாது, இல்லை டீல் பேசிக்குவாங்க ரெண்டு பேரும், நான் நாடகம் பார்க்கும்போது நீ கொடுத்துடணும் தெரியா, ஆ சரி, நீ பார்க்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் தெரியா, ஆ ஓகே. பெரிய ரொம்ப பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற ஒரு எல்லை ஒப்பந்த டீலிங்க. நம்ம அம்மா மார்களை பாருங்க, அப்படியே நாடகம் அடுக்கும், அது சுவாரஸ்யமாக ஓடும், அதுக்கு விழாவர நடத்துவாங்க. சில பேர் பாருங்க, ஒரு நாள் வாணிராணி கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தவங்க ஒரு நாள் பார்த்துருக்க மாட்டாங்க, வாணிராணி வாணிராணின்னு மண்டையை பித்து பிடிச்சி திரிகிற மாதிரி, என்ன போட்டிருப்பான் என்ன போட்டிருப்பான், இந்த முசீபத்தெல்லாம் தேவையா? ஒரு சைடு கார்ட்டூன் சேனல்களை போட்டுவிட்டு
எண்ணத்தை கொடுங்க, சோறை கொடுங்க, மண் கல் எதை தட்டுக்கு முன்னால் போட்டு வச்சாலும் பரவாயில்ல. என்ன ஸ்டேஷாக இருந்துச்சு இன்னைக்கு, மண் கல்லை சாப்பிட்டாலும். மருத்துவ உலகம் சொல்கிறது, அறிவியல் உலகம், 5 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளிடத்தில் தயவு செய்து மொபைல் ஃபோனை காட்டாதீர்கள், கொடுக்காதீர்கள். 5 வயசுக்கு உள்ள இருக்கிற பிள்ளைங்கள்கிட்ட மொபைல் ஃபோனை கொடுத்து, ஏய் என் புள்ள லாக் எடுத்துடுறோம் அப்படி இப்படின்னு பெருமையில் பீத்தினா, அங்கே சொல்லப்படுகிறது ஆய்வறிக்கை, 5 வயதிற்குள்ளாக வளர்ச்சி எடுக்கிற அந்த மூளையின் வளர்ச்சி குன்று விடுகிறது. மூளை வளர்ச்சி இருக்காது. இப்படிதான் ஒரு இடத்துல ஒருத்தர் இப்படியே கார்ட்டூன் சேனலாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் பையன். நைட்டு 1-2 மணி இருந்திருக்கும், அம்மாவை எழுப்பியிருக்கிறோம். அம்மா அம்மா உச்சா வருதுமான்னு, அம்மா அடித்து விரட்டுறாங்க, போடா தூக்கமாக இருக்கிறான்னு. அம்மா அர்ஜென்ட்டாக வருதுமா, டே இப்போ போறியா, அடித்து விரட்டவா, அம்மா சொல்லியிருக்காங்க. சரி நீ இவனை போயிட்டு யூரின் போயிட்டு வந்து தூங்குறதுக்கு வரும்பொழுது அம்மாட்ட ஒரு டவுட் கேட்டிருக்கிறார். அம்மா அம்மா ஒரு சந்தேகம் வருதுமா, ஒழுங்காக வாய மூடிட்டு தூங்கு, தோலை ஒரு சொங்க விட்டுருவேன், எதா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், இல்லை இப்போவே சொல்லுங்க அர்ஜென்ட்டு. சரி என்னடா சொல்லி தொலைடா, அம்மா தூக்கத்திலே கேட்டிருக்கிறாங்க. இல்லைம்மா நான் யூரின் உச்சா போனேன்ல, ஆமாம் போனேன், சொல்லி தொலைடா. போனா அதாவது பாத்ரூம் கதவை ஓப்பன் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுதுமா, க்ளோஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிருதுமா அப்படின்னு அம்மா பதறி துடிச்சு எந்திச்சு மண்டையில் 2 கொட்டு வச்சு மூதைவது, பாத்ரூம் இல்லைடா ஃப்ரிட்ஜு அப்படின்னு இருக்கிறா. ஃப்ரிட்ஜில் தானே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரிய ஆட்டோமேட்டிக்காக மூடும். உண்மையிலேயே இது பத்திரிக்கையில் வந்த செய்தி, நகைச்சுவைக்காக கூட இருக்கலாம், பாத்ரூமுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் வித்தியாசம் தெரியாது, மூளை குன்றி போயிடும். சில பேர் பாருங்கள் பிள்ளைங்கள்ட்டேருந்து ஃபோனை பிடுங்கிடுவீங்க, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் பிள்ளைகளுக்கு குரான் ஓத கற்றுக் கொடுக்கலாம்ல, இது போன்ற மதரசாக்களுக்கு அனுப்பி வைக்கலாமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த 2 பெண் பிள்ளையும் நல்ல முறையில் யார் வளர்த்தெடுக்கிறாரோ, குன்னலகு சித்திரம் மினன்னார், அந்த 2 பெண் குழந்தைகளும் நாளை மறுமையில் அந்த பெற்றோரை நரகத்திலிருந்து காக்கிற திரையாக இருக்கும் என்றார்கள். ஜா யோமல் கியாமா, நாளைக்கு மறுமையில் நானும் அனே 2 பெண் குழந்தைகளை நல்ல முறையில் ஒழுக்கமுள்ளவராக பெற்றெடுத்து வளர்த்தவரும் இப்படி வருவோம் என்றார்கள். இங்கே ரசூல்லானா இங்கே 2 பொம்பளை பிள்ளைய சாலிகா பெற்றெடுத்து வளர்த்தவங்க. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நம்ம ஜமா சார்பாக முதியோர் இல்லம் நடத்தப்படுகிறது, அங்கெல்லாம் சிலர் இருந்தாங்க. ஒரு அம்மா அப்படியே தன்னை அறியாமலேயே கைகளை கடித்து கொள்வார்கள். ஒரு அம்மா நல்லா இருப்பாங்க, பாத்ரூம் போகும்போது அந்த மலத்தை எடுத்து தான் தலையிலிருந்து வாய் மூஞ்செல்லாம் தேய்ச்சிக்குவாங்க. நம்ம பணியாளர் அந்த தாயை சுத்தம் செய்வார், அந்த தாயின் பின்னணியில் அந்த பையன் அந்த மகன் அந்த தாயை கேட்பாரற்று தெருவில் விட்டு சென்று விட்டான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? நம்ம வளர்ப்பு சரியாக இருக்கணும், இல்லைன்னா நம்முடைய நிலைமையும் முதியோர் இல்லம் வயதானதற்கு பிறகு கவனிப்பாரற்று விடப்படுகிற இடமாக மாறிவிடும். அருமை தாய்மார்களே, நாடகம் பார்க்கிற தாயாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இன்றோடு அந்த நாடகத்தை குழி தோண்டி புதையுங்கள். சினிமா படமெல்லாம் தயவு செய்து பார்க்காதீங்க, இந்த காலகட்டம் ரொம்ப டேஞ்சரான காலகட்டம். நாம் சரியாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் சரியாக வளரும். இதை கவனத்திலே வைத்து இளைஞர்கள், பெற்றோர்கள், இளைஞர்களாக மாற இருக்கிற வருங்கால தலைமுறையினர் அத்துணை நபர்களுக்கும் நாம் சொல்லித்தருகிற செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிற அருட்கொடையை வீணடித்து விடாமல், அதை அலட்சியப்படுத்தி விடாமல், நாளைக்கு மறுமையில் ஒருத்தன் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அமைச்சிருவான், அவனுக்கு எப்படி சொர்க்கத்துக்கு வந்தோம்னே தெரியாது. உடனே அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி, என்னடா நீ எப்படி சொர்க்கத்துக்கு வந்தன்னு தெரியலையா, டவுட்டாக இருக்குதா? ஆமாம், நான் பெருசாக சொர்க்கத்துக்கு வர்ற அளவுக்குலாம் அமல் செய்யலை. அந்த மலக்கு சொல்வார், பி இஸ்திகுஃபாரி வலது கிழக், உனக்கு அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுத்தான்ல, அந்த புள்ள அது மரணிக்கிற வரைக்கும், நீ மரணித்த பிறகும் கூட, நீ பெற்றெடுத்த பிள்ளை மரணிக்கிற வரைக்கும், யாழ்லா என் தாயை சொர்க்கத்திற்கு அனுப்பு, என் தந்தை பாவத்தை மன்னித்து விடு, என் தந்தைக்கு சொர்க்கத்தை கொடுன்னு ஒவ்வொரு நாளும் கேட்டான்.
அதனால் உன் புள்ள செஞ்ச துவாவுனால நீ சொர்க்கத்துக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அந்த தகப்பனார் அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தின் உச்சத்திற்கு சென்று விடுவான். பாப்பா டே மகனே, என் வயிற்று அறுத்து உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறண்டா, என் ரத்தத்தை எல்லாம் பாலா கொடுத்து உன்னை நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறண்டா, எனக்காக டெய்லி துவா செய்யின்னு சொல்லி வளர்க்கிற தாயா இருக்கணும். டேய், உனக்காக ஏ இரத்த துளியெல்லாம் வியர்வை துளியா மாத்தி உன்னை நான் படிக்க வைக்கிறேன், உனக்கு நான் சோறு போடுறேன், எனக்கு நீ காசெல்லாம் தரவேண்டாண்டா, எனக்காக துவா செய்டா அப்படி சொல்லி வளர்க்கிற பெற்றோரா இருக்கணும். இதுதான் நமக்கு மறுமையில் கிடைக்கிற வெற்றி. இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நம் அத்துணை நபர்களின் இலக்கு நாளை மறுமை ஒன்றுதான் என்று கூறி, இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்திலே சில தவறுகள் இருந்தால், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடந்தால், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதிக்கிற அளவிற்கு அதை நாம் செய்தால், தயவு செய்து அதை இழுத்து குழிதோண்டி புதைத்துவிட்டு வீறு கொண்ட ஒரு பாதையை நோக்கி நம்முடைய பயணத்தை அமைத்துக் கொள்வோமாக என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.